வணக்கம் இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஒற்றையாட்சிக்கு முடிவு கட்டுவதேட்டிச்சூடு தொழிலுக்கு அமர்த்தப்படும் சிறுவர்கள் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் வெளியான தகவல் உயிருடன் இருப்பவரை இறந்துவிட்டதாக அறிவிப்பு அதிர்ச்சியல் உறவினர்கள் வரவு திட்ட முன்மொழிவு ஆய்வில் வெளியாகிய தகவல் வாக்குகளை குறிவைக்கும் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு நாமல் எச்சரிக்கை ஐஎம்எஃப் அனுமதி மகிழ்ச்சி அளிக்கின்றது தொடர்பெடு விரிவான செய்திகள் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று சஜித் பிரேமதாசவிடம் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் காணி காவல்துறை அதிகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச விக்னேஸ்வரன் எம்பியை நேற்று சந்தித்து கலந்து நல்லூருக்கு அருகாமையில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வந்துள்ள சஜித் பிரேமதாச என்னையும் சந்திக்க இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருவரும் பேசினோம் குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர் கூறியிருந்தார் தமிழ் மக்களுக்கு தான் எதனை செய்ய போகின்றேன் என்பதை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்கு ஆகவே என் வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்கவிக்கு சொந்தமான ஹரஹல்ல வள்வைத்திய தோட்டத்தில் தூங்காய் திரடம் மேற்பட்டிச்சூட்டை மேற்கொண்டு குற்றச்சாட்டில் காணியின் காவலாளிகள் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நிட்டம்புவ ஹரஹல் காம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்து வட்டுபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை மோசமடைந்தால் மேல் சிகிச்சை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் உரிமம் பெற்ற பன்னிரண்டு பேர் துப்பாக்கியால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது சூட்டுக்கு இலக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் போதைப் அதிகளவில் அடிமையானவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நாட்டில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கையின் சட்டத்தின்படி பதினாறு வயதிற்குட்பட்ட எவரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு நூற்றி எண்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இவரிடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் சிறுவர்களை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பில் ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக உதயகுமார் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த முறைப்பாடுகள் அனைத்தையும் தொழிலாளர் துறைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரம் தொலைபேசி எண்ணான முறைப்பாடு செய்யலாம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரிச்சம்பா மற்றும் சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ கீரிச்சம்பா அரிசியின் விலை முன்னூற்றி இருபது ரூபா தாண்டியுள்ளதுடன் இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசியை உணவகங்கள் அத்தோடு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களில் அதிக அளவில் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நில வதுடன் தற்போதுள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலைத்திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டுமெனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருச்சி சிறப்பு முகாமில் உயிருடன் இருக்கும் இலங்கை ஒருவர் இறந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் அறிவித்தமை உறவினர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்துவிட்டதாக கூறப்படுபவரின் உறவினர்கள் இது தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நல ஆணையில் அலுவலகம் தகவலால் அதிர்ச்சியடைந்த அவரது அத்தை சிறப்பு முகாமில் தனது மருமகன் உயிருடன் இருப்பதாக கூறி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் மதுரை உச்சிபெட்டியைச் சேர்ந்த நாகேஸ்வரி சார்பில் வழக்கறிஞர் புகழேந்தி தாக்கல் செய்த மனுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போருக்கு பயந்து மனுதாரரும் அவரது குடும்பத்தினரும் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தனர் தற்போது உச்சப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் நாகேஸ்வரி தனது இரண்டு மகள்களுடன் வசித்து வருகின்றார் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் கடவுச்சுட்டு சட்டத்தின் கீழ் அவரது மருமகன் காந்தன் என்கின்ற கிருஷ்ணகுமார் ராமபுரத்தில் கியூ கியூப்ராஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு

அதிகாரிகளிடம் கூறினார் ஆனால் ஏப்ரல் பதினேழு அன்று காந்தன் இறந்துவிட்டதாக அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காந்தன் என்னும் உயிருடன் இருக்கின்றார் என்று கூறி நாகேஸ்வரி நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்வழிவு நிலை குறித்து வெரைட் ரிசர்வ் தகவல்கள் வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டத்தில் எண்பத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிக வருமான செலவின முன்வழிவுகளில் முன்னேற்றத்தை தகவல் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் மொத்தமாக செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது மூன்று பில்லியன் ரூபாய்களில் நாற்பத்தி மூன்று எட்டு பில்லியன் ரூபாய்களுக்குரிய திட்டங்களே முன்னேற்றமில்லாமல் இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியிலும் தொண்ணூற்றி மூன்று வீத திட்டங்களில் முன்னேற்றங்கள் ஏற்கப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சமர்ப்பிக்கப்பட்டு வந்த வரவு செலவு திட்டங்களில் கடந்த இரண்டு வருடங்களுக்குரிய தகவல்களே மோசமானவையாக கருதப்படுகின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளில் வரவு செலவு திட்ட முன்வொழிவுகளை ஆக அதிக ஒதுக்கீடுகளைப் பெற்ற சமூக நல கொடுப்பனவுகள் பற்றிய பார்வை திறன் குறைவாகவே உள்ளதாக வெரெட் ரிசர்ட் குறிப்பிடுகின்றது வாக்குகள் குறிவைத்து செயல்படும் வாதிகள் தொடர்பில் தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என லங்கா பொதுஜனப்பெற உணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார் திடீரென தனது கொள்கையை மாற்றிக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் வாக்குகளை பெறுவதற்காகவே இவ்வாறு செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக மட்டும் தங்கள் கொள்கைகளை மாற்றுபவர்கள் குறித்து தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் ஆரம்பம் முதலே பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆதரவளித்து வருவதாகவும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளை தமிழ் மக்கள் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் குறித்த கட்சிகளின் இரட்டை வேடம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாம் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு கிடைக்கப்பெற நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார் ஐ இன் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் இரண்டாவது மேலாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நீடிக்கப்பட்ட கடன் வசதியினை இரண்டாவது மேலாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது இதனூடாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையமக்கு கிடைக்கப்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் டிசம்பர் மாதம் அளவில் எமது இலக்கு வட்டத்தை நாம் அடைந்ததை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டது இந்த மாதம் மே மாதம் அளவில் பணவீக்கம் மேலும் குறைவடைந்த மட்டத்தில் பேணப்பட்டமை ஆகியனவும் கருத்தில் கொள்ளப்பட்டன எனவே சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து மூன்றாவது தவணை நிதி கிடைக்கப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவ்வாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி